Factorize the following expressions using a plus b the whole cube is equals to a cube plus 3a square b plus 3ab square plus b square b cube identity. So, in the identity which number can we take it from? So, model question 64x cube plus 144x square plus 108x plus 27. So, இது இந்த format தான் குடுத்துட்டதுனால, இது அப்படே நீங்க 3 times பண்ணும். So, 64, என்னால 3 times பண்ணா, நமக்கு 64 கடைக்கும். 4 4s are 16, 16 4s are 64. So, 4 3 times பண்ணுமோது, நமக்கு 64 கடைக்குது. X cube நா, X 3 வட்டி பண்ணுமோது. அதே மாறி 27, 3 3 times பண்ணுமோது, நமக்கு 27 கடைக்குது. 3 3s are 9, 9 3s are 27. So, இது இந்த formatல tally ஆயிடுச்சு. அப்போ இது எப்படி எழுதலாம் 4x the whole cube plus 144x square plus 108 plus 3 the whole cube அப்படி எழுதலாம் இப்போ இதை இந்த equation இந்த identityயோட கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணா a square இடத்துல என்ன இருக்கு 4x இருக்கு சாரி a இடத்துல என்ன இருக்கு 4x இருக்கு b இடத்துல என்ன இருக்கு 3 இருக்கு ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷனை திரும்ப எழுதலாம் இந்த ஐடென்டிட்டியை திரும்ப எழுதலாம் எழுதி பாருங்க ஏக்கு பதிலாக 4x cube plus 3க்கு பதிலாக 3a தான் a ஸ்கொயருக்கு பதிலாக 4x square அடுத்தது bக்கு பதிலாக 3 plus திரும்ப 3 a க்கு பதிலாக 4x b ஸ்கொயருக்கு பதிலாக 3 square plus b cubeக்கு பதிலாக 3 cube போட்டாச்சு இப்போ இது என்ன ஃபார்மேட் a plus b த ஹோல் கியூப் ஃபார்மேட் ஸோ a என்னது 4x b என்னது 3 ஸோ 4x plus 3 த ஹோல் கியூப் அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன இது 3 வாட்டி அர்த்தம் x கியூப்னா என்ன x into x into x அதே மாதிரி 4x plus 3 த ஹோல் கியூப்னா 4x ஐ 3 வாட்டி தேர்ஃபோர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 64x cube plus 144x square plus 108x plus 27 ஆர் 4x plus 3 4x plus 3 and 4x plus 3 ஓகேவா இதையும் அதே ஐடென்டிட்டியோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் 27 27 3 3 3 சார் 27 3 3 சார் 9 9 3 சார் 27 ஸோ தெரியும் அதனால பி கியூப் இருக்குது அப்போ எப்படி போடலாம் 3 பி த ஹோல் கியூப்னு போடலாம் அதே மாதிரி இங்கே 8 கியூப் இருக்குது 2 2 சார் 4 4 2 சார் 8 ஸோ 2 கியூ த ஹோல் கியூப் அப்படின்னு போடலாம் ஸோ இதை எப்படி மாற்றி எழுதுனா 3 பி த ஹோல் கியூப் ப்ளஸ் 54 பி ஸ்கொயர் கியூப் ப்ளஸ் 36 பி கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2 கியூ த ஹோல் கியூப் அப்படின்னு போடலாம் இதை வந்து நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி ஏ கியூப் ப்ளஸ் 3ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் இதோட கம்பேர் பண்ணால் நமக்கு ஏ என்ன கிடைக்குது 3பி கிடைக்குது பி என்ன கிடைக்குது 2கியூ கிடைக்குது ஸோ ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 3பி பி இஸ் ஈக்குவல்ஸ் டு 2கியூப் அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை திரும்ப எப்படி எழுதலாம் ஏ இருக்கிற இடத்துலலாம் 3பி போடுங்க பி இருக்கிற இடத்துலலாம் 2கியூப் போடுங்க ஸோ 3பி கியூப் ப்ளஸ் 3 3பி ஸ்கொயர் இன்ட்டு 2q plus 3 into 3p into 2q the whole square plus 2q the whole cube போட்டாச்சு அதுக்கு ஆன்சர் என்ன a plus b the whole cube a என்னது 3p b என்னது 2q so 3p plus q the whole cube சரியா அப்போ ஃபேக்டர்ஸ் என்னது 3p plus 2q 3p plus 2q and 3p plus 2q ஓகேவா Factorize the following expressions using a minus b the whole cube is equals to a cube minus 3a square b plus 3ab square minus b cube identity. So, கொடுத்திருக்கிறது இந்த ஐடென்டிட்டியில் நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி மாற்றி எழுதி பண்ணணும் ஓகேவா இப்போ பாருங்கள் கொடுத்துருக்கிறது y cube ஓகே அப்போ y 3 times வந்துருச்சு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 216 கொடுத்துருக்காங்க 216னா என்ன வரும் 6 into 6 into 6 6 6 are 36 36 6 are 216 அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதலாம் இப்போ முதல்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னு எழுதிடலாம் கிவன் y cube minus 18y square plus 108y minus 216 கொடுத்துட்டாங்க this can be written as y cube minus 18y square plus 108y minus 6 whole cube okay ma appo comparing with a cube plus 3a square b plus 3ab square sorry a cube minus 3a square b plus
3ab² - b³ = a - b³. We get a என்னவா இருக்கும் 1 y y the whole cube னு கொடுத்துட்டாங்க so 1y ஓகேவா b என்னவா இருக்கும் 6 the whole cube கொடுத்துட்டாங்க அப்ப 6 ஓகேவா இந்த எக்ஸ்பிரஷனை இப்ப மாத்தி எழுதலாம் இந்த ஃபார்மட்டுக்கு ஓகேவா y³ - 3y² × 6 + 3 × y × 6² - 6³ ஓகேவா அந்த ஃபார்மட்ல எழுதியாச்சு இப்போ நமக்கு ஆன்சர் என்ன y minus 6 the whole cube therefore the factors are y - 6 and y - 6 மூணு வாட்டி ஓகேவா 8m³ - 60m² + 150m² - 125m³ இருக்கு 8 எப்படி எழுதலாம் 2 × 2 × 2 னு எழுதலாம் 125 எப்படி எழுதலாம் 5 × 5 × 5 னு எழுதலாம் கிவன் என்ன கொடுத்திருக்காங்க 8m³ - 60m² + 150m² - 125m³ னு கொடுத்துட்டாங்க this can be written as எப்படி மாத்தி எழுதலாம் 2m the whole cube minus 60m² + 150m² - 5n the whole cube இப்படி எழுதலாமா எழுதலாம் அடுத்து comparing with a³ - 3a²b + 3ab² - b³ = a - b³ we get enna a = 2m b = 5n this expression can be written as idha maathi ezhudalam indha format ku okay va eppadi ezhudalam a cube na 2m the whole cube nu ezhudalam minus 3 into a square na 2m square nu ezhudalam b na 5n nu ezhudalam plus 3 into a vandu 2m b வந்து b ஸ்கொயர் வந்து 5 n the whole square minus b cube வந்து 5 n the whole cube ஓகேவா அப்ப ஆன்சர் என்ன 2m minus 5 n the whole cube therefore the factors are 2m minus 5 n 2m minus 5 n and 2m minus 5n okay ma objective type questions the factors of 9x² + 6xy are so idoda factors enna nu kekranga ipo idula nu common terms a pirich edukalam inda 9x² nu namba eppadi edukalam 3 × 3 × x × x nu edukalam plus 6xy 2 × 3 × x × y idu edukalama idula common a enna irukku 3 rendu thiyume irukku x rendu thiyume irukku so 3x காமன் ஆ வெல்ல எடுத்துறங்க அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு இதுல ஒரு 3 இருக்கு ஒரு x இருக்கு இதுல வந்து ஒரு 2 இருக்கு ஒரு y இருக்கு so இந்த ஆப்ஷன் இருக்கா பாருங்க 3x × 3x+ so ஆப்ஷன் d தான் கரெக்ட் ஓகேவா அடுத்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 - m² இது எப்படி எழுதலாம் 2² - m² னு எழுதலாம் அப்ப என்ன ஃபார்மட்ல இருக்கு a² - b² ஃபார்மட்ல இருக்கு a² - b² ना என்ன அர்த்தம் a + b × a - b ன்னு அர்த்தம் சோ a இடத்துல என்ன 2 b இடத்துல m
அப்ப 2 plus m 2 minus m இந்த ஆப்ஷன் இருக்கா பாருங்க ஓகேமா அடுத்து x plus 4 and x minus 5 are the factors of so இது எதோட ஃபேக்டர்ஸ் னு கேக்குறாங்க சோ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கும் x x are x square x into minus 5 minus 5x 4 into x plus 4x 4 into minus 5 minus 20 அப்ப ஆன்சர் என்ன வருது x square minus x minus 20 வருது இந்த ஆப்ஷன் இருக்கா பாருங்க இருக்கு minus 20 ஆப்ஷன் டி ஓகேவா the factors of x square minus 5x plus 6 are x minus 2 and x minus 3 then the value of p is p ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க சோ என்ன கொடுத்துட்டாங்க x square minus 5x plus 6 னு கொடுத்துட்டாங்க சோ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது x square minus px minus 2x plus 2p கிடைக்கும் இல்லையா இதே இதோட கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணா எதோட எதை கம்பேர் பண்ணோம் 6 ஐயும் 2p ஐயும் கம்பேர் பண்ணோம் சோ 2p is equals to 6 அப்ப p is equals to 6 by 2 equals to 3 3 ஆப்ஷன் இருக்கா இருக்கு ஓகேவா அடுத்து the factors of 1 minus m cube என்னதுன்னு கேக்குறாங்க சோ என்ன ஃபேக்டர்ஸ் ஆ இருக்கலாம் சோ ஒவ்வொருத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ ஈஸியா முடிஞ்சிடும் சோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க 1 into 1 வந்து 1 plus m plus m square plus m into 1 வந்து m m into m வந்து m square m into m square வந்து m cube சோ இதுக்கு ஆன்சர் என்ன வருது 1 plus 2 m இருக்கு சோ 2 m plus 2 m square இருக்கு 2 m square plus m cube இதானா இது இல்ல சோ இந்த ஆப்ஷன் கிடையாது அடுத்த ஆப்ஷன் பாருங்க 1 into 1 1 minus m minus m square minus m plus m square plus m cube so இதோட ஆன்சர் என்ன வருது plus m square minus m square cancel 1 minus 2m plus m cube வருது இதானா க்வெஸ்சன்ல இருக்கது இல்ல சோ இந்த ஆப்ஷனும் இல்ல அடுத்த ஆப்ஷன் பாருங்க 1 ones are 1 plus m square minus m into 1 வந்து minus m into m வந்து m square minus m square இது minus m cube இப்போ என்ன வருது plus m minus m cancel plus m square minus m square cancel அப்ப balance என்ன இருக்கு 1 minus m cube இதான இருக்கு அப்ப option c தான் கரெக்ட் ஓகேவா 1 minus m and 1 plus m plus m square na factors of 1 minus m cube okay ma one factor of x cube plus y cube is so kandipa or factor idukku enna va irukum x plus y so answer x plus y okay ma